பஞ்சாப் மாநிலம் துப்பாக்கி சூட்டில் அதாவது தமிழகத்தை சேர்ந்த இரண்டு வீரர்கள் உயிரிழந்தனர். இந்த நிலையில் சேலம் மாவட்டம் வடவாசி அடுத்துள்ள காரம்பட்டி அடுத்துள்ள மசக்காளிப்பட்டி பழங்காடு பகுதியைச் சேர்ந்த காமில் இவர் பஞ்சாபில் இருக்கக்கூடிய ராணுவ முகாமில் ராணுவ வீரராக இருந்தார். அவர் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த நிலையில் அவருடைய உடல் சொந்த ஊரான வடவாசி அடுத்துள்ள பழங்காட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த சூழ்நிலையில் கிராம மக்களும் உறவினர்களும் உடலை ஊருக்குள் அனுமதிக்க மாட்டோம், உடலை வாங்க மாட்டோம் என கூறி தற்போது போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை தற்போது நீங்கள் நேரடியில் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பா அரசு அதிகாரிகள் அதாவது உயிரிழந்த ராணுவ வீரருக்கு உரிய மரியாதையை செலுத்தவில்லை, அதே போல உயர் அதிகாரிகள் யாரும் வரவில்லை. அதாவது உடலை பொறுத்த வரைக்கும் ஆம்புலன்ஸில் அதாவது வழக்கமாக உயர் ராணுவ வீரர்களுடைய உடல் ராணுவ வாகனத்தில் எடுத்து வரப்படும், ஆனால் தற்போது கோயம்புத்தூரில் இருந்து ஆம்புலன்ஸில் உடலானது எடுத்து வரப்பட்டுள்ளது. இதற்கும் அதிர்ப்பு தெரிவித்து தற்போது கிராம மக்கள் அதே போல இங்கிருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒன்றுபடி தற்போது இந்த ஊருக்குள் ஆம்புலன்ஸை வழிவிடாமல் தற்போது போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை நீங்க நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதாவது சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சேலம் மாவட்டம் நங்கவல்லி அருகே உள்ள சாரணப்பட்டி ஊராட்சி பனங்காடை சேர்ந்தவர் காமேஷ் சேலத்தில் உள்ள அரசு கலைக் கல்லூரியில் பொருளியல் இளங்கலை பட்டப்படிப்பு குறித்து இவருக்கு இதுவும் திருமணம் ஆகவில்லை. ராணுவத்தில் சேர வேண்டும் என சின்ன வயதில் இருந்து விரும்பி பல்வேறு பயிற்சியில் ஈடுபட்டு வந்தார். அதன் அடிப்படையில் கடந்த 2019 ராணுவத்தில் சேர்ந்தார். இந்த சூழ்நிலையில் பஞ்சாபில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் அதாவது ராணுவ முகாமைக்குள் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் உயிரிழந்தனர். இதில் 2 பேர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள், 2 பேர் கர்நாடகாவைச் சேர்ந்தவர்கள். தற்போது இருவருடைய உடல் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் டெல்லியில் இருந்து கோயம்புத்தூருக்கு தனி விமானம் மூலமாக உடல் கொண்டு வரப்பட்டது. போக்கு விமான நிலையத்தில் இல்லத்திலிருந்து ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் சேலம் மாவட்டம் வனவாசி அடுத்துள்ள இந்த மசக்காளியூர் ஊருக்கு வந்து பழங்காடுக்கு உடலானது கொண்டு வரப்பட்டது. ஆனால் தற்போது ஊருக்குள் உள்ள உடலை வாங்க மாட்டோம் என கூறி உறவினர்களும் தற்போது கிராம இளைஞர்களும் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். முன்னதாக அதாவது சொந்த ஊருக்கு உடல் கொண்டு வரப்பட்டால் மலர்களை தூவி மரியாதை செலுத்துவதற்காக கிராம மக்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். அதே போல மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் வரக்கூடும் என்று கிராம மக்கள் எதிர்பார்ப்புடன் இருந்தனர். ராணுவ வீரர் துப்பாக்கிச் சூட்டில் அதாவது போரின் போது துப்பாக்கிச் சூட்டில் இருந்தால் அவருக்கு உரிய முறையில் வந்து அஞ்சலியானது செலுத்தப்படும். குறிப்பாக தேசிய குடி வழங்கப்பட்டு உறவுகளிடம் உடலானது முறையாக ஒப்படைக்கப்படும். இந்த சூழ்நிலையில் தற்போது இந்த ராணுவத்தை பொறுத்தவரைக்கும் அரசு மரியாதை கொடுக்கப்படவில்லை, சொந்த ஊரில் கொடுக்கப்படவில்லை என கூறியும் அதே போல சேலம் மாவட்டத்தினுடைய முக்கிய அதிகாரி காவல்துறையை இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் சேலம் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் ஆகியோர் யாரும் வராத காரணத்தினால் மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக இங்க இருக்கக்கூடிய அதாவது வனவாசி எடப்பாடி பிரதான சாலையில் தற்போது போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிராம மக்களை பொறுத்த வரைக்கும் உயர் அதிகாரிகள் வர வேண்டும். குறிப்பா இந்த ராணுவ வீரர் உயிரிழந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி உயிரிழந்தார் என்பது குறித்தும் தெரிவிக்க வேண்டும் என கூறி தற்போது கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இங்கு பொறுத்த வரைக்கும் ராணுவத்தைச் சேர்ந்த 2 மேஜர்கள் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். தங்களுக்கு உரிய விளக்கம் அளிக்கப்படும். ஏற்கனவே டெல்லியில் டெல்லி விமான நிலையத்தில் உரிய மரியாதை செலுத்தப்பட்டு விட்டது என தெரிவித்தனர். ஆனால் இதை ஏற்க மறுத்து சொந்த ஊரில் உரிய அரசு மரியாதை வழங்க வேண்டும், இவருடைய கனவுக்கு சிறுவயதில் இருந்தே தங்கள் கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் ராணுவ வீரராக வேண்டும் என்பது கிராம மக்களுடைய ஒரு கனவாகவும் இருந்தது. அவர் தற்போது ராணுவ வீரராகின்றார், அவருக்கு உரிய மரியாதை அளிக்கப்பட வேண்டும் என கூறி தற்போது கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் இருக்கக்கூடிய டிஎஸ்பி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். ஆனால் கிராம மக்கள் யாரும் கலந்து செல்லாமல் தொடர்ச்சியாக அரசு அதிகாரிகள் இங்க வர வேண்டும், அப்பொழுதுதான் உடலை பெற்றுக் கொள்வோம் என கூறி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனால் இந்த பகுதியில் பரபரப்பு நிலவுகிறது. அது மட்டும் இல்லாம இங்க வந்திருக்கக்கூடிய ராணுவ உயர் அதிகாரி மேஜர்களிடம் கிராம மக்கள் கடும் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். அரசை பொறுத்த வரைக்கும் உரிய முறையில் இதற்கான விளக்கம் அளிக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். அந்த உயிரிழப்புக்கு காரணம் குறித்து உரிய விளக்கம் அளிக்கப்படும் என்றும் தெரிவித்தனர். ஏற்க மறுத்து தற்போது கிராம மக்கள் போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக அவர் உடலானது சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக ஆம்புலன்ஸிலேயே சாலையிலேயே வைக்கப்பட்டுள்ளது. அதே போல அவர் உடலுக்கு அஞ்சலி செலுத்த அவருடைய சொந்த கிராமத்தில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த சூழ்நிலையில் தற்போது உயர் அதிகாரிகள் யாரும் வராத காரணத்தினால்
தற்போது கிராம மக்கள் இந்த கிராமத்தினுடைய நுழைவாயில் முன்பாகவே ஆம்புலன்ஸை மறித்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க.